ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு தண்ணீர் சேமிப்பு. தண்ணீரே அருமருந்து, தவறாமல் நீ அருந்து. நீரின்றி அகப்புற தூய்மை இல்லை, அதை அறிந்து அவ்வப்போதே நீர் நீ அருந்து. நீரின்றி 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் தினம் நீ அருந்து. நோய்கள் பலவற்றிற்கு அதுவே அருமருந்து. நீரின்றி உடலும் இல்லை, நீரின்றி உயிரும் இல்லை, நீரின்றி உலகமும் இல்லை. நீரே நீரே எல்லாம் இங்கு நீரே. கண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை கண்ணீரே. அறிவீரே தெளிவீரே உணர்வீரே. நாளும் பாதுகாத்து பருகிடுவேரே, நலமுடன் வாழ்ந்திடுவேரே. ஆகையால் தண்ணீரை சேமிக்கும்படி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் நித்யஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தண்ணீர் சேமிப்பு, நாளை தரமுறை பாதுகாப்பு. 50 வருடங்களுக்கு முன்பு கிணறுகளில் தண்ணீர் சாதாரணமாக அல்லலாம். அந்த அளவிற்கு தண்ணீர் நிறைந்து காணப்படும். மேலும் அல்ல அல்ல நீர் உருகிக் கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைய கார்பரேஷன் தண்ணீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம் பகுதிகளுக்கு வருகின்றது என்பது சிறு ஆறுதல் தரக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இன்றைய தலைமுறை வற்ற வாய்க்காலும் ஆறுதலையும் வானம் பார்த்த பூமியும் வரலாறு சின்னங்களை பார்த்து வாய்ப்பிழந்து நிற்கின்றது. நாளை தலைமுறை நாம் இவற்றை எல்லாம் நல்ல பல கதைகளாய் கவிதைகளாய் புவியியல் பலத்தில் புள்ளிகளாய் கோடுகளாய் மட்டுமே விட்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளோம். தமிழ்நாட்டில் விவசாயம் என்பதே இல்லாமல் போனாலும் ஆச்சரியம் இல்லை. தமிழ்நாட்டில் தண்ணீர் இப்பொழுது ஒரு விற்பனை பொருள். தண்ணீர் பாக்கெட், தண்ணீர் கேன், தண்ணீர் பாட்டில் என்று பணம் தொழிலாகிவிட்டது. நல்ல மழை பெய்தால் வற்றிக்கான மாநிலத்திற்கு தண்ணீர் போய் சேரும். அந்த மாநிலத்திற்கு தண்ணீர் பிரச்சனை தீரும். சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் நிபுணர்கள், ஆனால் எல்லா அரசியல்களும் தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒரு வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் ஒதுங்கி விடுகின்றனர். தண்ணீர் சேமிக்கும் வழிகள். பற்கள் பிரஷ் செய்யும் பொழுது தண்ணீர் குழாய் அடைக்கவும். நம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் புன்னகைக்கலாம். அதே நேரத்தில் தண்ணீரை சேமிக்க முடியும். நீங்கள் உங்கள் பற்களை பிரஷ் செய்யும் பொழுது நீர் வீணாக்காமல் குழாயை மூடிவிடுங்கள். இதன் மூலம் நீங்கள் 1 நிமிடத்திற்கு 6 லிட்டர் வரை தண்ணீர் சேமிக்கலாம். எளிய முறையில் குழந்தைகளுக்கு தண்ணீர் சேமிக்க 3 வழிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குழந்தைகள் குளிக்கும் பொழுது அதிக தண்ணீர் வீணாகும். ஷவருக்கு பதிலாக வாளியில் தண்ணீர் பிரித்து எடுத்து குளிக்க வைக்கலாம். கை கழுவும் போது, பல் துலக்கும் போது டேப்பை அடைத்து வைத்து பயன்படுத்த பழகலாம். காரணத்திற்கு குழந்தைகள் தண்ணீர் எடுக்கும் போது 1 டம்ளர் பயன்படுத்துமாறு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு முறையும் புதிய டம்ளர் எடுப்பதை குறைக்க முடியும். மூலம் ஒவ்வொரு முறையும் கழுவ அவசியம் இல்லை. பயன்கள். நிறைய தண்ணீர் குடிப்பதன் மூலம் சிறுநீர் அடிக்கடி வரும். இதன் காய்ச்சல் விரைவில் குறையும். இருமல், சளி, தொண்டைப்புண், சுவாசப்பாதை தொற்று போன்றவை குணமாகக்கூடிய தண்ணீர் உதவுகிறது. தேவையளவு தண்ணீர் குடிப்பதன் மூலம் நெஞ்சரிச்சல் வராமல் தடுக்கலாம். நம் உடலில் செயல்பாடுகள் அனைத்தும் முறையாக நடைபெறுவதற்கு தண்ணீர் இன்றியமையாத ஒன்றே. மேலும் உடல் பெரும்பாலும் உறுப்புகள் நீரால் உருவானது. அதில் 70% தண்ணீரால் தசைகளும், 90% தண்ணீரால் மூளையும், மற்றும் 83% தண்ணீரால் இரத்தமும் உருவாகியுள்ளது. எனவே தண்ணீர் சேமிப்போம், நாளை தலைமுறைக்கு பாதுகாப்போம். நன்றி.